வெல்கம் டு அவர் சேனல். இந்த இடம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டிவிஷன் டெஸ்ட்டுக்கான ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவனாசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கனா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டிவிஷன் டெஸ்ட் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை டிஸ்ட்ரிக்டில் ஃபர்ஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷனுக்கான டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கடலூர் டிஸ்ட்ரிக்டில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு காமனாக ரிவிஷன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு டிஸ்ட்ரிக்டோட டைம் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் முதல் திருப்புதல் பொதுத் தேர்வுக்கான ஒரு அஃபிஷியல் கொஷின் பேப்பர் தான். ஸோ இந்த பேட்டர்னை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான கொஷின்ஸ் எல்லாமே வந்து கேட்பாங்க. ஸோ ஏற்கனவே நம்ம ஹாஃப்யர்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருப்போம் முழு பாடத்திட்டம். அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டிவிஷனுக்கும் செகண்ட் டிவிஷனுக்கும் நமக்கு வந்து ஃபுல் போர்ஷன் தான். மார்க் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை, 90 மார்க். டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ் தான். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 14 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். 1 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புக் பேக்கிலருந்து இருக்கும், இன்டீரியர்லேருந்து வந்து கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க்கை வந்து நல்லா பார்த்துக்கோங்க, புக் பேக் முடிஞ்ச வரைக்கும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் 2 மார்க் என்னென்ன கேட்டிருக்கலாம் ரிவிஷன் டெஸ்ட்டில் அப்படின்னு பார்க்கலாம். 15வது குவெஸ்டனில் பாயிரம் எதற்கு உதவுகிறது, தொழுரம் என்றால் என்ன, வரை என்னும் சொல்வழக்கு குறித்து அறியப்படுவது யாது, கல்வியின் நோக்கம் யாது, பிரிவு 2 வந்து பார்த்தீங்கன்னா மதீனா நகரம் எவ்வாறெல்லாம் அழைக்கப்படுகிறது, பாரதிதாசன் இயற்றிய காப்பியங்கள் யாவை, கற்றளி கோயில்கள் சிலவற்றை கூறுக. பிரிவு 3 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புணர்ச்சி கேட்டிருக்காங்க, பகுபத உறுப்பு இலக்கணம் கேட்டிருக்காங்க, அதே மாதிரி மரபு பிழையினை நீக்கி எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. மயில் கூவ குயில் அகவியது, தென்னை இலையால் கீற்று பின்னுவார்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வள்ளினமை இட்டுக்களை எழுத சொல்லியிருக்காங்க, காரின் விகுதி பெற்ற ஆகு பெயரை கூற சொல்லியிருக்காங்க, செயலோட உறுப்புகள் யாவை, இலக்கண குறிப்பு வாழ்க, அதே மாதிரி விரிகதிர். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் கொஷின் பேப்பர். இந்த பேட்டர்னை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும், ஃபுல் போர்ஷன் தான் இது. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 மார்க்கில் வந்து நற்றினை குறிப்பு எழுதுக, தஞ்சை பெரிய கோயில் விமான அமைப்பின் சிறப்பினை விளக்குக, சேரநாடு செல்வ வளம் மிக்கது என்று கூற்றிற்குரிய காரணங்களை குறிப்பிடுக, சொற்பொருள் பின்வரும் நிலையணியினை விளக்குக. பகுதி 2 வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி என்னும் தலைப்பில் அந்த இது கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தாகூர் கேட்டிருக்காங்க, வில்வரத்தனம், அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நாங்குள் புழுவின் உழைப்பு குறித்து அது கேட்டிருக்காங்க, நடராசன் கூறுவன யாவை. அடுத்து பார்த்தீங்கன்னா பழமொழியினை வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையோடு அமைத்து எழுத வேண்டும் சொல்லியிருக்காங்க, தன்கையே தனக்குதிவி, அதே மாதிரி கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, ஆசிரியப்பாவின் பொது இலக்கணத்துள் இவையெனும் நான்கினை எழுதுக, அப்படின்னா வேற்றுமையினை எழுத சொல்லியிருக்காங்க. அடுத்து இலக்கிய நயம்பாராட்டல் கேட்டிருக்காங்க, டிரான்ஸ்லேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க, நாலேஜ் இஸ் பவர், அறிவே சக்தி, மேக் ஹேவ் எ வைல் சன்ஷன்ஸ், காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3x6 18 இதில் வந்து பார்த்தீங்கன்னா நடைப்பயணிகளின் வழிநடை பாடலாக காவடி சிந்து உள்ளது, இக்கூற்றை அண்ணாமலையாரின் பாடல் வழி மதிப்பீடு செய்க, மாணவர் பாடம் கேட்கும் முறைமை குறித்து தொல்காப்பியம் கூறும் செய்திகளை தொகுத்தெழுதுக, பாரதிதாசன் ஒரு புரட்சி கவி என்பதை உதாரதன் பாத்திரம் வாயிலாக மெய்ப்பிக்க, புலம்பெயர்ந்த வழியினையும் வாழ்வையும் 6ஆம் திணை வாயிலாக நீவீர் அறிவதை தொகுத்து எழுதுக, அடக்கமுடைமை உருவை வாழ்வில் உயர்த்தும் இக்கூற்றை 3/4 வழி விளக்குக, சுற்றுச்சூழலை வளப்படுத்துவது இயற்கை வேளாண்மை என்னும் தலைப்பில் மேடை பேச்சிற்கான உரையினை உருவாக்குக. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிது என முடியும் குரல் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க, அதே மாதிரி மனப்பாட பகுதி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டிவிஷன் டெஸ்ட்டுக்கான அஃபிஷியல் கொஷின் பேப்பர் தமிழ் சப்ஜெக்ட்டுக்கு. வீடியோ என்பது ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.